வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம என்ன படத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த படம் ஆக்சுவலாக ரிலீஸ் ஆகி ஒரு 2 மாதம் இருக்கும். ஓடிடியில் வந்து ஒரு 2 வாரமாவது இருக்கும் டெஃபினட்டாக. வந்தப்பே பார்த்தாச்சு, பட் இடையில கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷனு, கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால வந்து நம்ம இடையில ஒரு வாரம்லாம் வந்து வீடியோ பண்ணாமல் இருந்தேன். சரி ஓகே, ஒரு நல்ல படத்தை நம்ம எப்போ வேணாலும் வந்து ரிவ்யூ பண்ணலாம், சஜஸ்ட் பண்ணலாம், பார்க்காதவங்களுக்கு கண்டிப்பாக அந்த படத்தை பற்றி தெரியப்படுத்தலாம், பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம். அது தப்பு இல்லை, அது எவ்வளோ டிலே ஆனாலும் வந்து அதை நம்ம பண்ணலாம். அப்படி நம்ம பார்க்க போகிற படம் என்ன படம், யார் நடித்த படம், யார் டைரக்ட் பண்ண படம் அப்படின்னா, நேரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படங்க. நமக்கு ரொம்ப பிடிச்ச 2 பேர், மோகன்லால் சார், ஜீத்து ஜோசப் சார், இவங்க 2 பேர் சேர்ந்தாங்கனாலே என்ன நடக்கும், அந்த படம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட ஒரு த்ரில்லராக இருக்கும் அப்படிங்கிறது உலகிற இந்த ஒரு விஷயம்தான். ஸோ அந்த காம்பினேஷனில் வந்த ஒரு படம். பட் இந்த படம் தெளிவாக அவங்க சொல்லிட்டாங்க, ரிலீஸ் அப்போ எல்லா இன்டர்வியூலையும் தெளிவாக சொல்லிட்டாங்க, இது வந்து திருஷ்யம் மாதிரி, திருஷ்யம் 2 மாதிரி ஒரு படம் கிடையாது, இது வந்து முழுக்க முழுக்க ஒரு எமோஷ்னல் கோர்ட்ரூம் ட்ராமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. படமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருந்தது. இது நம்ம திருஷ்யம் மாதிரி பயங்கர த்ரில்லராக, அடுத்து என்ன நடக்க போகுது, எப்படி தப்பிக்க போகிறாங்க, என்ன எப்படி மாட்ட போகிறாங்கங்கிற ஒரு த்ரில்லர் இது கிடையாது. கிளைமேக்ஸில் ஒரு வேறு லெவல் ட்விஸ்ட்டு இது கிடையாது. பட் இருந்தாலும் இந்த படம் டெஃபினட்டாக ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணும். இந்த படம் பார்த்த எல்லாத்தையும் அப்படிப்பட்ட ஒரு படம் தான் பார்த்தீங்கன்னா இந்த நேரு. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஒரு சின்ன பொண்ணு, அந்த சின்ன பொண்ணு வீட்டில் இருக்கிறப்போ, தனியாக இருக்கிறப்போ யாரோ ஒரு ஆள் வீட்டுக்குள்ளே பூந்து ரேப் பண்ணிடுறான். ஸோ இப்போ யாரை அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதா கதை அப்படின்னு நினச்சா அங்கே ஒரு ட்விஸ்ட்டு. அந்த பொண்ணு என்னடான்னா, கண்ணு தெரியாத பொண்ணு, பிளைண்டு அப்படின்றாங்க. அந்த பொண்ணு யார் ரேப் பண்ணாங்கிறதே பார்க்கல. இப்போ எப்படிதான் கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. கண்ணு தெரியாத பொண்ணை வீட்டில் யாருமே இல்லாதப்போ ஒருத்தர் வந்து ரேப் பண்ணிட்டு போயிடுறான், யார் எப்படி என்னென்னு போய் தேடுவாங்க, என்னென்னு போய் கண்டுபிடிப்பாங்க, சிசிடிவி அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் என்ன பண்ண முடியும், இதுதான் கதையாக இருக்கும் அப்படின்னு நினச்சா அடுத்த 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இவன் தான் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுவாங்க. என்னடா அது, கதை இப்படி போகும்னு நம்ம நினச்சா, யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான் ட்விஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சா 5 நிமிஷத்துல இவன் தான் பண்ணான்னு ரிவீல் பண்ணிட்டாங்களே, இதுக்கப்புறம் படத்தை எப்படி எடுத்துகிட்டு போக போகிறாங்க, என்ன 2.5 மணி நேரம் ஓட வேண்டியது இருக்கே அப்படின்னு நினச்சா அந்த 2.5 மணி நேரமும் உங்களை எங்கேஜ் பண்ணி பார்க்க வைக்கிற மாதிரியான ஒரு படம் தான் இந்த நேரு. நான் ஆல்ரெடி இந்த ஜனகணமன படம் ரிவ்யூ பண்ணுறப்ப என்ன சொல்லியிருப்பேன்னா, வேர்ல்டுலேயே பெஸ்ட்டு பரபரப்பாக எங்கேஜிங்கான ஒரு ஜான்ரா அப்படின்னா இந்த கோர்ட் ரூம் ட்ராமா தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா தான் இந்த படம். ஸோ இந்த மாதிரி கோர்ட் ரூம் ட்ராமாஸ் படம்லாம் பார்த்தீங்கன்னா கோர்ட் ரூம் சீன்ஸ் பரபரப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக எங்கேஜிங்காக இருக்கும். பட் அது பார்த்தீங்கன்னா அங்கங்கங்கங்க தான் இருக்குமே தவிர, படம் ஃபுல்லாக கோர்ட் ரூம் சீன் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப ரேர் தான். சில படங்கள் அங்கங்கே வரும், சில படங்களில் கொஞ்சம் நிறையாவே இருக்கும், அந்த சீன்லாம் எங்கேஜிங்காக இருக்கும். பட் இடையில சில சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே எங்கேயோ போயிட்டு அடுத்த ஹியரிங் அப்படிங்கிறப்போ இடையில இருக்க நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நேரம் வந்து ஓடும். பட் இந்த படம் அப்படி கிடையாது, இந்த படம் மேக்ஸிமம் சீன் பார்த்தீங்கன்னா கோர்ட் ரூமில் தான் வந்து நடக்கும். ஸோ அதனாலே இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப எங்கேஜிங்காக பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போகும். ஸோ அது இந்த படம் வந்து இன்னும் நல்லா இருக்கிறதுக்கான ஒரு ரீசன். மேக்ஸிமம் ஒரு 80%க்கு மேலே பார்த்தீங்கன்னா கோர்ட் ரூமில் தான் வந்து எடுத்திருப்பாங்க, ரொம்ப சில சீன்ஸாக பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்திருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த படம் இன்னும் பயங்கர எங்கேஜிங்காக இருக்கிறதுக்கான ஒரு காரணமாக இருந்தது. அண்ட் அதில் நம்ம மோகன்லால் சார் இருக்காரு பாருங்க, லாலேட்டன் அந்த மனுஷன் வந்து எனக்கு எவ்வளோ பிடிக்கணும் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த படத்தில் வந்து அவர் ஒவ்வொரு படத்துலையுமே வந்து ஒன்று பண்ணுவார். ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு சில வருஷமாக வந்து கோர்ட்டு பக்கமே போகாத ஒரு லாயராக பண்ணியிருக்காரு. அவர் எப்படி பண்ணுவார், எப்படி பிஹேவ் பண்ணுவார் கோர்ட்டில், ரொம்ப வருஷமாக கேஸே அட்டன் பண்ணல, அவர் வந்து இப்போது இந்த கேஸ் எடுத்து பண்ணுறாருன்னா அவர் எப்படியெல்லாம் நடந்துப்பார், பேசுகிறப்ப இப்படிலாம் வந்து அங்கங்கே கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது டச் விட்டு போச்சு இல்லையா, அதை எப்படி வெளிப்படுத்துவார். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி தான் இதெல்லாம் வந்து அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு, எங்கேருந்து இதெல்லாம் கற்றுக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த இவர் மம்முட்டி சார், மோகன்லால் சார் இவங்கெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, கமல்ஹாசன் சார், ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு கேரக்டர் கொடுத்து அந்த கேரக்டர் வந்து இப்படி பண்ணுமா, எப்படி நடந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவங்க போயிட்டு இன்னொருத்தவங்ககிட்ட தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு டாக்டர் அப்படின்னா ஒரு டாக்டர் இவங்கக்கிட்ட வந்து எப்படி டாக்டராக நடந்துக்கணும்னு சொல்லிட்டு கற்றுக்கலாம். ஒரு லாயர் அப்படின்னா இப்போ தான் லாயருக்கு படித்த ஒரு பையன் லாயராக ப்ராக்டிஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றான்னா அந்த லாயர் வந்து மோகன்லால் சார்கிட்ட வந்து ஒரு லாயராக
நான் படித்து முடிச்சிட்டேன், எப்படி நான் வந்து கோர்ட்டில் போய் கேஸ் எடுத்து நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னா இவர் சொல்லித்தருவார். அந்த மாதிரி இப்போ நான் சொன்ன ஆக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்துலேயும் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாங்க. உண்மையாலுமே அந்த ஃபீல்டில் இருக்கவங்க இவங்ககிட்ட வந்து கற்றுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடியவங்க தான் இவங்க. ஸோ அதனால் மோகன்லால் சாருக்கு இதெல்லாம் வந்து சும்மா அசால்ட் மேட்ரு, அப்படி அசால்ட்டாக தூக்கி சாப்பிட்டு போயிட்டார். பயங்கரமாக நேச்சுரலான ஒரு பர்ஃபார்மன்ஸு அப்படியே இருக்கும். இவர் வந்து மோகன்லால்னே கிடையாது, இவர் வந்து இத்தனை வருஷமாக கேஸ் எடுக்காத ஒரு லாயரு இப்போ இந்த கேஸை வந்து வாதாடுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுவும் குறிப்பாக சில சீன் மாற வேண்டியது நீங்கள் தான் சொல்லிட்டு ஒரு லென்த்தாக ஒரு டைலாக் ஒன்று பேசுவார், அதெல்லாம் மிரட்டி விட்டாருங்க. மோகன்லால் சார் மோகன்லால் சார் தாயா, இந்த மாதிரி கேட்டலாம் அப்படியே அசால்ட்டாக அல்வா சாப்பிட்ற மாதிரி அப்படி தூக்கி சாப்பிட்டு வந்து போயிட்டார். அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணு, ஸோ அது பார்த்தீங்கன்னா சூப்பராக வரும். அதுவும் கிளைமேக்ஸில் ஒரு சீன் அப்படி நடந்து போகிற ஒரு சீன்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அவங்க போட்டிருக்க அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும் வேறு லெவல். அந்த இந்த லாஸ்ட்டு சீன் வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க, மோகன்லால் சாரை வந்து மீட் பண்ணுற மாதிரி ஒரு சீன், அப்புறம் வெளில போகிற ஒரு சீன், அவ்வளோதான். அது அந்த ஒரு சீன் பார்த்தீங்கன்னா அப்படி மொத்த படத்தையும் அப்படி பீக்கில் கொண்டு வந்து இந்த படமே பீக்டு ஹியர் அப்படின்னு சொல்ல அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டாக இருந்தது அந்த கிளைமேக்ஸு. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம சித்திக் சார் பழந்தின்னு கொட்டை போட்ட லாயர் மாதிரி என்ன பர்ஃபார்மன்ஸ் வந்தாலும் அந்த ஃபேமிலியே வந்து அப்யூஸ் பண்ணுவார். உள்ளே நிற்க வச்சு பார்த்தீங்கன்னா பச்சை பச்சையாக வந்து அப்யூஸ் பண்ணுவார், ரொம்ப கேவலமாக வந்து பேசுவார். அந்த ஆட்டிடியூட் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே அவர் பார்த்தாலே வந்து கடுப்பாக, என்னடா இப்படி பேசுகிற அப்படின்னு நமக்கு வந்து அவரை திட்ட தோணும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் சித்திக்கு அவர் வந்து ஒரு பக்கம் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுறாரு. எவ்ரி திங் எல்லாருமே படத்தில் பிரியாமணி மேம் இருக்கட்டும், அங்கங்கே சில கேரக்டர் வந்து போகிற சில கேரக்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அண்டு அது ரொம்ப ரியலாக இருந்தது அது பார்க்குறப்ப, இந்த கோர்ட் ரூம் செட்டாக ஓகே அது பார்க்குறதுக்கு அப்படி ரியலாக இருந்தது. அதில் பெர்ஃபார்ம் பண்ணவங்க மோகன்லால் சார்லாம் இருக்கிறாரு, ஸோ அது பயங்கர ரியலிஸ்டிக்காக இருந்தது. ஆனால் அதே மாதிரி அங்கே வந்து பேசுறதுக்கு நிற்பாங்க இல்லையா, ஸோ அவங்களாம் வந்து அவங்ககிட்ட கேள்வி கேட்டு அவங்க பதில் சொல்கிறப்போ ஜென்ரலாக கேட்குறவங்க பார்த்தானே பதில் சொல்லுவாங்க, பட் கோர்ட்டில் வந்து ஜட்ஜை பார்த்து தானே சொல்லணும். ஸோ அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கன்ட்டு நிறையா டைம் வந்து ஒவ்வொரு தடவையும் இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் பயங்கர ரியலிஸ்டிக்காக இருந்தது. ஸோ இந்த காம்போ இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, ஜீத்து ஜோசப் அண்ட் நம்ம மோகன்லால் சார், இவங்க சேர்ந்தாங்க அப்படின்னாலே டெஃபினட்டாக அது வந்து ஒரு தரமான சம்பவமாக தான் இருக்கும். அந்த லிஸ்ட்டில் சேர்ந்த இன்னொரு படம் தான் இந்த நேரு. இது வந்து திருஷ்யம் மாதிரி கிடையாது, ஒரு த்ரில்லர் கிடையாது, ட்விஸ்ட் டென்ஸ்லாம் எதுவுமே கிடையாது, பட் ஹைலி எங்கேஜிங்கான ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா, ஒரு எமோஷ்னல் கோர்ட் ரூம் ட்ராமாவாக இந்த படம் வந்து பண்ணியிருக்காங்க. மஸ்ட் வாட்ச், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தமிழ் டப்பிங்லேயும் அவைலபிளாக இருக்குது, டெஃபினட்டாக ஆல்ரெடி நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக அவங்களோட ஒரு 2.5 மணி நேரம் ஒரு ஒர்த் வாட்சிங்காக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த நேரு படம் பற்றி எனக்கு தோன்ற விஷயம். படத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது ஆக எக்ஸ்ட்ரீம்லி குட் பயங்கரமான படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக பயங்கரமான படம் தான். இதில் என்ன ஒரு பிரச்சனையாக எனக்கு தோணுச்சு அப்படின்னா, இது லாஸ்ட்டாக இவங்க ஒரு விஷயம் வந்து பண்ணுறாங்க, இவன் தான் பண்ணான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அது ஸ்டார்டிங்லேயே பண்ணியிருந்தாங்கன்னா படம் அங்கேயே முடிஞ்சிருக்கும், பட் அது வந்து கடைசியில் தான் வந்து அது பண்ணுறாங்க. எனக்கு ஸ்டார்டிங்லேயே ஓகே இது பண்ணியிருக்கலாமே எனக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து தோணுச்சு, படம் பார்த்தவங்களுக்கும் நிறைய பேருக்கு வந்து தோணியிருக்கலாம். ஸோ அதையே கடைசியில் போய் இதை வச்சு தான் முடிக்கணும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. பட் ஓகே அதுக்கப்புறம் அவங்க எடுத்துகிட்டு போனது இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக இருந்ததுனால நமக்கு அந்த குறை வந்து பெருசாக தெரில, எந்த குறையுமே தெரியல. பட் இப்படி ஒரு விஷயம் வந்து படம் பார்க்குறப்ப தோணுச்சு. இது ஒன்றை தவிர எனக்கு இந்த படத்தில் வந்து வேறு எந்த பிரச்சனையும் இதுவுமே ஒரு பிரச்சனை கிடையாது தான், பட் ஸ்டில் தோணுச்சு அதையும் சேர்த்து சொல்கிறேன். ஸோ டெஃபினட்டாக ஒர்த் வாட்சிங், மஸ்ட் வாட்சு, தமிழ் டப்பில் இருக்குது நேரு, போய் பாருங்கள் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில்.